கடந்த 2019 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் ராட்சசன். இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷ்ணு விஷால், அமலாபால் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருந்தனர். 2019 ஆண்டு வெளிவந்து சிறந்த திரைப்படத்திற்கான விகடன் விருதையும் பெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் அனைவருமே விருது பெற்றனர். இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குநருக்கும் சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்தது. கதாநாயகனாக நடித்த விஷ்ணு விஷால் அவர்கள் எப்போதும் கதையை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்துவார். அந்த வகையில் கவனத்தோடு இந்த ராட்சசன் திரைப்படத்தின் கதையை தேர்வு செய்தார். இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாகவும் அமைந்தது. இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்த கிறிஸ்டோபர் என்ற கதாபாத்திரம் அதிகமாக பேசப்பட்டது. வில்லனான கிறிஸ்டோபர் ஸ்கூல் பெண்களை கடத்துவது போல் காட்சி இருந்ததால் இதில் அதிகமான பள்ளி பருவ நடிகைகள் நடித்திருந்தனர். அதில் கிறிஸ்டோபர் கடைசியாக கடத்தும் ஸ்கூல் பெண்ணாக நடித்திருந்த நடிகைதான் த்ரிஷலா பிரகதி. இதில் இவர் பெரிதும் பேசப்பட்டார். இந்த திரைப்படத்திற்கு பின்பு இவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பட வாய்ப்புகள் தற்போது இவருக்கு அமையவில்லை. த்ரிஷலா பிரகதி ராட்சசன் திரைப்படத்தில் இரட்டையர்களாக நடித்திருப்பார். ஆனால் நிஜத்தில் இவர் ஒருவர் மட்டுமே. அதே ராட்சசன் திரைப்படத்தில் நடித்த ரவீனாவிற்கு தற்போது சீரியல் வாய்ப்பு, திரைப்பட வாய்ப்புகள் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் த்ரிஷலா பிரகதிக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் அமையாததால் அவர் தற்போது படிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார்.